ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். வேற்று கிரகவாசிகள் இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக நாசா ஒரு சில ஃபுட்டேஜஸை வெளியிட்ருக்காங்க. இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் திகிலாக தான் இருக்கும். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் மர்மமாகவும் இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட க்வெஸ்சன் அப்படின்னா, ஏலியன்ஸை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன? அது உண்மையிலேயே இருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோடய சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஏலியன் சேம்பர். ஏலியன் இருக்கிறது உண்மை தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு குகையில் உள்ள இந்த மாதிரியான நிறைய ஃபாசில்ஸ் அதுக்கு ஆதாரமாக இருக்குது. இந்த குகைக்குள்ளே இருந்து கிட்டத்தட்ட 700 மண்டை ஓடுகளும் எலும்பு கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சீக்ரெட்டான சேம்பர் இருக்கு இல்லையா, இதை ஹைப்போஜியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில மண்டை ஓடுகள் நீள்வாக்கில் இருந்திருக்கு. அதாவது இது பார்க்குறதுக்கு மனுஷங்களுடைய மண்டை ஓடு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருந்திருக்கு. இந்த மண்டை ஓடுகள் எல்லாமே மண்டை ஓட்டின் பின்புறத்துல இருந்து கொஞ்சம் நீட்சி அடைஞ்ச மாதிரி இருந்திருக்கு. நார்மலான மனுஷங்களுக்கு மண்டை ஓட்டுல சாஜிட்டல் சூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது மண்டை ஓட்டுல பாகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கும், அது இந்த மண்டை ஓட்டுல சுத்தமா இல்லையாங்க. மனுஷங்களுக்கு மண்டை ஓட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலும்புகள் கூட இந்த மண்டை ஓட்டுல இல்லையா. இந்த மண்டை ஓட்டினுடைய பின்புறத்துல இருந்து நம்ம இந்த மண்டை ஓட்டை இழுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் நீச்சி அடையுமாங்க, திரும்பவும் பழைய நிலைமைக்கும் நம்மளால கொண்டு வர முடியுமா. சோ இந்த மண்டை ஓட்டை நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நம்மளால மாற்றி அமைக்க முடியுமாங்க. ஆனா நார்மலான மனிதர்களுடைய மண்டை ஓட்டை இந்த மாதிரி நீச்சி அடைய வைக்க முடியாது. அதனால இதை எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பீயிங்ஸ், அதாவது வேற்று கிரக வாசி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பிசார ஏலியன். ஏலியன்ஸை செக்யூரிட்டி கேமராவில் ஒருத்தர் பார்த்துருக்காரு. இது வரைக்கும் ஏலியன்ஸை யாருமே நேரில் பார்த்ததில்லன்னு சொல்லப்பட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு ஹவுஸ் ஓனர் அவருடைய செக்யூரிட்டி கேமராவில் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு உருவத்தை பார்த்துருக்காரு. அது பார்க்குறதுக்கு ஏலியன் மாதிரியே இருந்திருக்கு. அவருடைய வீட்டில் எப்பவுமே வினோதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. நைட் நேரத்தில் அவருடைய வீட்டில் மோஷன் சென்சார் லைட்ஸ் எப்பவுமே ஆஃப் ஆகி தான் இருக்கும். யார் அதை ஆஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் மர்மமாகவே அவருக்கு இருந்துட்டு இருந்திருக்கு. சிசிடிவி கேமராவில் செக் பண்ணும்போது கூட அந்த லைட் இல்லாததுனால லைட் வெளிச்சத்துல கேமரால என்ன பதிவாகி இருக்கு அப்படிங்கறத அவரால் பார்க்க முடியல. அவருடைய வீட்டுக்கு பின்புறத்துல மாடுகளை கட்டி போட்டிருக்கிற ஒரு கேட்டில் இருந்திருக்கு. அந்த மாடுகளை திருடுறதுக்காக ஏதாவது ராபர்ஸ் தான் வராங்க, அதை திருடிட்டு போறாங்க அப்படின்னு இவ்வளவு நாளா அவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. சோ அந்த மாடுகளை யார் திருடுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய கேட்டில், அதாவது மாடுகள்லாம் இருக்கக்கூடிய தொழு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்றாரு. அதிர்ஷ்டவசமா அந்த கேமரால ஒரு வினோதமான உருவம் சிக்கியிருக்கு. அந்த உருவத்தை பாருங்களேன், இந்த வீடியோவில் நீங்கள் அந்த உருவத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் வினோதமான ஏலியன் மாதிரியே தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்தா அடுத்த செகண்ட் அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. உடனே போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது, உண்மையாகவே இது வேற்று கிரகவாசியாக இருக்குமா இல்லைனா மனுஷங்க தான் இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு திருடுறதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறதும் ஒரு சீக்ரெட் சேம்பர் தாங்க. இந்த சேம்பர் பார்க்குறதுக்கு பாறை மாதிரி எக் ஷேப்பில் இருந்திருக்கு. ரொம்ப நாளாக மனுஷங்க இது ஏதோ ஒரு பாறை, மிகப்பெரிய பாறை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. கிரவுண்ட் லெவல்ல இருந்து 3 மீட்டர் வரைக்கும் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பாறையுடைய வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷைனியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதாவது முட்டையுடைய வடிவத்தில் இருந்திருக்கு. இது பல வருஷத்துக்கு முன்னாடியே உருவாகி இருக்கலாம், அப்படி இல்லைனா யாராலையாவதும் உருவாக்கப்பட்டிருக்கலாம். இப்போ ரீசெண்டாக சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு. அந்த சமயத்தில் பாறை மாதிரி இருந்த இந்த சீக்ரெட் சேம்பர்ல இருந்து ஒரு ஸ்டோன் நிலநடுக்கத்தினால கீழே விழுந்திருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது உண்மையிலேயே ஒரு பாறை கிடையாது, இதுக்குள்ள ஒரு ரூம் இருக்கு, அதுவும் சீக்ரெட்டான ஒரு சேம்பர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை சுற்றி இருந்த உள்ளூர்வாசிகள் இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டியில அவங்களே ஒரு ஏணியை ரெடி பண்ணி இதுக்குள்ள போயிட்டும் பார்த்துருக்காங்க. இதுக்குள்ள ஏகப்பட்ட ஏன்ஷியன் ஆர்டிஃபேக்ட்ஸும் இங்க இருக்கக்கூடிய சுவர்களில் ஏகப்பட்ட சித்திரங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே இதுக்குள்ள இருந்த ஆர்டிஃபேக்ட்ஸை நிறைய ராபர்ஸ் வந்து திருடிட்டும் போயிட்டாங்க. அப்படி இதுக்குள்ள என்னதான் இருந்தது அப்படின்னு உள்ளூர்வாசிகளை கேட்கும்போது இதுக்குள்ள நிறைய பழமையான பொருட்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சுவர்களில் பல சித்திரங்களை நாங்கள் பார்த்தோம். இங்கே இருந்த எல்லா ஆர்டிஃபேக்ட்ஸுமே ஏதோ வேற ஒரு பிளானெட்டை சேர்ந்த மாதிரி தான் தெரிஞ்சது, பார்க்கறதுக்கு வேற்றுக்கிரகவாசிகள் மாதிரி தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த உபை லிசார்ட் மேன் ஸ்டாச்சூஸ். ஆர்கியாலஜிஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை புதுசு புதுசாக தோன்றது மூலமாக கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கிற ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவங்களால புரிஞ்சுக்கிடவே முடியாத அளவுக்கு ரொம்பவும் வினோதமாகவும் அவங்கள குழப்புற வகையிலையும் இருந்திருக்கு.
அதில் ஒன்று தான் இந்த உபாய் லிசார்ட்மேன் ஸ்டாச்சு. பார்க்கறதுக்கு மனுஷங்க மாதிரியான உடல் அமைப்பை கொண்டிருந்தாலும் பார்ஷியலாக இது பார்க்கறதுக்கு பள்ளி மாதிரியான, அதாவது ஊர்வன இனத்தை சேர்ந்த மாதிரியான ஒரு வகையான உருவத்தையும் கொண்டிருக்கு. ஸோ மனிதர்களையும் ஊர்வன இனத்தையும் சேர்ந்த மாதிரி தான் இந்த மாதிரியான ஸ்டாச்சுஸை உருவாக்கியிருக்காங்க. இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா ஸ்டாச்சுஸையுமே ஈராக்ல இருக்கக்கூடிய அல் உபிட் அப்படிங்கிற இடத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே டெரகோட்டாவால் செய்யப்பட்டிருக்கு. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு ஸ்டாச்சுஸை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மனுஷங்க மாதிரி இருந்தாலும் பார்ஷியலாக இது ரெப்டைல்ஸ் மாதிரி, அதாவது ஊர்வன இனத்தை சேர்ந்த மாதிரி இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதனுடைய தலைகள் பார்த்தீங்கன்னா நீச்சி அடைஞ்ச மாதிரியும், ஆல்மண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய கண்களும், பாம்புக்கெலாம் இருக்கிற மாதிரியான ஸ்கேலி ஸ்கின்னும் இருந்திருக்கு. இதை வச்சு தான் இதை லிசார்ட்மேன் ஸ்டாச்சுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன வேலைகள்லாம் செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த லிசார்ட்மேன் ஸ்டாச்சுஸும் செய்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இதில் ஒரு லிசார்ட்மேன் ஸ்டாச்சுஸ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு பாலூற்ற மாதிரியும், ஒரு சிலது படுத்து தூங்குற மாதிரி, இந்த மாதிரி பல வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸை செய்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இதனால் பல வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க இந்த மாதிரி லிசார்ட்ஸ் மாதிரி தான் இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்புது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன்ஷியன் காலத்தில் வாழ்ந்த மக்கள் உண்மையாகவே அவங்களுடைய உடல் அமைப்பிலையும் உருவ அமைப்பிலையும் எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களுடைய கல்ச்சர் என்னவாக இருந்திருக்கும், அவங்க பிலீஃப்ஸ் என்னவாக இருந்திருக்கும், அவங்களுடைய ரிச்சுவல்ஸ், அவங்களுடைய ஆர்டிஸ்டிக், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது அறிவியலாளர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வியாக இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு தீர்க்கப்படாத மர்மமாக தான் இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அன்எக்ஸ்பிளைனபிள் ஃபேரி சர்க்கிள்ஸ் ஆஃப் நமீபியா. நமீபியாவில் இருக்கக்கூடிய டெசர்ட்டில், அதாவது பாலைவனத்தில் இந்த மாதிரி வித்தியாசமான சர்க்கிள்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல புற்கள் வளர்ந்துருக்கும், அதுவும் இந்த புற்கள் எல்லாமே செழிப்பாக வளர்ந்துருக்காது, கொஞ்சம் கலர் மங்குன மாதிரி சின்ன சின்னதாக வளர்ந்துருக்கும். இந்த புற்களில் அங்கங்கே சின்ன சின்னதாக சர்க்கிள்ஸ் உருவாகியிருக்கு. ஒவ்வொரு சர்க்கிள்ஸுடைய டயமீட்டரும் ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசமான டிஸ்டன்ஸில் இருந்திருக்கு. ஒரு சிலது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் வரைக்குமே இருக்குமா. நமீபியாவில் வாழக்கூடிய லோக்கல் மக்கள் இதை கடவுளுடைய காலடி தடம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் சயின்டிஸ்ட் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பிளான்ஸ் வெளியிடக்கூடிய வாயு கசிவு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா இது ரேடியோ ஆக்டிவிட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் இப்படி உருவாகக்கூடிய ஒரு வினோதமான நிகழ்வுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருந்துட்டுருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ். ஃப்ளைட்டில் எல்லா பேசஞ்சர்ஸும் காமாக உட்காந்து பயணிச்சிட்ருக்கும்போது ஒரு பேசஞ்சர் மட்டும் வினோதமாக வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே அவர் உடனே அவருடைய கேமராவை எடுத்து அதை வீடியோவாகவும் கேப்சர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அதுக்கு பேர் யூஎஃப்ஓ, அதாவது ஏலியன்ஸ் எல்லாமே வானத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏர்கிராஃப்டாங்க. அதுக்கு பேர் யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக நம்மளுடைய ஏர்பிளைன் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பறக்குமோ அந்த அளவுக்கு அந்த யூஎஃப்ஓவும் ஃபாஸ்ட்டாக பறக்குமாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடித்த செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் ரீசெண்டாக பார்த்த நியூ மூவி என்னன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ரக்ஷன் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 5 கோட் மூவி, ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ரீசெண்டாக எந்த மூவியும் பார்க்கல. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, எந்த ஒரு புது மூவி வந்தாலும் டிவிலேயே போடுவாங்க தெரியுமா, அது வரைக்கும் பார்க்கவே மாட்டேன். டிவியில் போடும்போது எல்லாருக்குமே அது பழைய படமாக ஆயிருக்கும், ஆனால் எனக்கு அதுதான் புது படமாக இருக்கும். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் பண்ணணும் நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.